ஹாய் வணக்கம், திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் அன் அகாடமி. ஸோ அதே மாதிரி இப்போது நாம் என்ன டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசி ரீசெண்டாக ரெண்டு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக இந்த வருடத்தின் ரெண்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் பார்ப்போம். ஸோ அதே நேரத்தில் ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னும் அது தனி வீடியோவும் நம்ம பார்ப்போம், கரெக்டாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அப்போ தான் நிறையா பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே அட் அ டைமில் ரெண்டு டிகிரியும் முடித்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, கரெக்டாக ரெண்டுமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ரெண்டுமே நான் செப்பரேட் வீடியோவாக நான் கொடுத்துறேன், கரெக்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் வந்து வனம் அப்படிங்கிற பேட்சும் திலகம் அப்படிங்கிற பேட்சும், வனம் அப்படிங்கிற பேட்ச் வந்து ஜனவரி 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி திலகம் அப்படிங்கிற பேட்ச் வந்து ஜனவரி 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வீடியோவோட லாஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம டீட்டெயில் உள்ளே போயிடலாம், கரெக்டாக. ஸோ நம்ம டிஎன்பிசியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வருடத்தின் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், கரெக்டாக. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், 2023 ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன், கரெக்டாக. நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு ரெண்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன், கரெக்டாக, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். ஸோ இது வந்து இந்த மூணு போஸ்ட்டுக்குமே சேர்ந்து ஒரே எக்ஸாமை கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில். ரெண்டாவது நம்ம வீடியோவில் ரோல் இன்ஸ்பெக்டர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம் எப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு 20ஆம் தேதி May 20, 2023, கரெக்டாக, May 20 and May 21. May 21ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், போன வருடத்தின் குரூப் 2 எக்ஸாம் வந்து May 21ஆம் தேதி தான் நமக்கு நடந்துச்சு, கரெக்டாக. ஸோ சரி ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே சொல்லவில்லை. அதே நேரத்தில் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா May 7ஆம் தேதி எக்ஸாம் வச்சுருக்காங்க, சரியா. சரி ஓகே, ஸோ வாருங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது எப்போ நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 12th, கரெக்டாக, January 12th வந்து இதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணு டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக. ஸோ அது என்னென்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், கரெக்டாக. ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து இங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33, ஓகே. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குரூப் 1 ஈக்குவல், கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 56,000 ரூபா பேஸ் பேவாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. பேஸ் பே 56,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கும் பேஸ் பே வந்து 56,000 தான், கரெக்டாக. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் பி ஆஃபீஸர், கரெக்டாக. இது நம்ம நார்மலாக குரூப் 2 எழுதுறோம்ல, அந்த குரூப் 2 எக்ஸாம் என்ன பண்ணுவோமோ இதே தான், 37,000. அதே மாதிரி இதுவும் 37,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 56,000 ரூபா, இது குரூப் 1 போஸ்ட்டுக்கு ஈக்குவல், கரெக்டாக. சரி ஓகே, 3 types ஆஃப் போஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 3 type ஆஃப் போஸ்ட்டுக்குமே May 20 and May 21ஆம் தேதி ரெண்டு நாள் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து அது யார் யார் எலிஜிபிள், ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், கரெக்டாக. ஸோ இதை வந்து 3 போஸ்ட்டுக்குமே வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து டோட்டலாக 33 போஸ்ட் வந்து யாருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக. ஸோ அதேமாதிரி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து தோட்டக்கலைத்துறையை அலுவலரை வந்து டோட்டல் 41 போஸ்ட், கரெக்டாக. அசிஸ்டன்ட் டைரக்டர் இது ரொம்ப டைரக்டர் லெவலில் குரூப் 1 லெவலில் வரதுனால கம்மியான போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, 48 போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இதுக்கான ஆன்லைன் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. மே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், கரெக்டாக. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 20ஆம் தேதி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கரெக்டாக. ஸோ இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுக்குமே இந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது காமன் கேம். நான் அது பின்னாடி வந்து அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, அது நான் என்னென்னு நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ பேப்பர் 2 அப்படிங்கிறது காமன் ஃபார் 3 போஸ்ட்டுக்குமே காமன், கரெக்டாக. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் இது ரெண்டுமே காமன். இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 20ஆம் தேதி, கரெக்டாக. May 20 ஆஃப்டர்நூன் நடக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, இப்போ பாருங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னு நீங்கள் இந்த போஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா May 20ஆம் தேதியே உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும், மார்னிங் செஷன். அதே நேரத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
May 21st காலையிலே முடிஞ்சிடும் கரெக்டாக 9:30 AM to 12:30 PM. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சருக்கு May 21st மத்தியானம் கரெக்டாக 2:30 to 5:30 அந்த செஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எந்த போஸ்ட்டு சூஸ் பண்ணீங்களோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து டிஃபர் ஆகும், நம்ம பார்க்கலாமா என்னென்னு கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 10th லாஸ்ட் டேட் கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க, உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எப்போக்குள்ள கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னா February 15th February 17th பண்ணிக்கலாம் கரெக்டா. சரி ஓகே வாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, நோ ஏஜ் லிமிட் கரெக்டா. அப்போ நோ ஏஜ் லிமிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எழுதிக்கலாம் கரெக்டா. ஸோ இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் இப்போதைக்கு என்ன 60 கரெக்டாக. ஸோ அது வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதிக்க முடியும், கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜென்ரல் கேண்டிடேட்க்கு கரெக்டாக, அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 32 இயர் ஓகே. இதுக்கு முன்னாடி 30 வயதாக இருந்தது, இப்போ வந்து 32 இயராக மாற்றிருக்காங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு, அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 32 இயர் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நீங்கள் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது யூஜி முடிச்சிருந்தீங்க 32, எம்எஸ்சி பிஜி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 34 இயராக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் 32 இயர் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி ஆர் பிஹெச்டி ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 34 இயராக கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 இயர், எல்லாருக்குமே டேரக்டருக்கு வந்து 34 இயர் கொடுத்துருக்காங்க. இந்த 34 32 இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட் மட்டும்தான், அன்ரிசர்வ்னு சொல்லுவாங்க கரெக்டாக. அதே நேரத்தில் பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி ஸோ எல்லாருக்குமே காமன், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கரெக்டாக. ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கு பாருங்க எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நாட் மோர் தென் 60 இயர் கரெக்டா இங்கே கொடுத்துருப்பாங்க 60 வயசு வரைக்கும். ஸோ அவ்வளோ வயசு வரைக்கும் நம்ம எழுத போது கிடையாது, பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் கரெக்டா. ஸோ இது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் கரெக்டா. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும் கரெக்டாக. மஸ்ட் பாசஸ் அடிக்வேட் நாலேஜ் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் லேர்னிங் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக, தமிழ் லேர்னிங் லாங்குவேஜ் இது ஒன்றும் இல்லை. மினிமம் நீங்கள் 10th வரைக்காச்சும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து தமிழ் எடுத்து படிச்சிருக்கணும், நல்லா நோட் படிக்கோங்க. பிஎஸ்டிஎம் வேறு, தமிழ் மினிமம் லேர்னிங் லாங்குவேஜ் ஃபார் தமிழ் அப்படிங்கிறது வேறு கரெக்டாக. குறைந்தபட்ச கற்றல் தகுதி அதாவது தமிழ் குறைந்தபட்ச கற்றல் தகுதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே கட்டாயம் தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நீங்கள் 10th வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது கரெக்டாக. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்சி கரெக்டாக. ஸோ எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் கரெக்டாக. ஸோ எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடித்தவங்களுக்கு இது எலிஜிபிளாக இருக்கும், இது வந்து மாஸ்டர் டிகிரி. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் இதுக்கு எலிஜிபிளாக வருவீங்க கரெக்டாக. இது இவங்க இதோட குவாலிஃபிகேஷனுங்க. ஸோ அதே மாதிரி கண் பார்வை அப்படிங்கிறது இது வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே. அதே மாதிரி கண்ணாடி போட்டால் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்லாம் கேட்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்ணாடி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்லெஸ்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது கரெக்டாக. அப்படி இருந்தீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கலர் பிளைண்ட்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறக்குருடு, அது என்னென்னா எல்லா நிறமுமே ஒரே மாதிரியாக தெரியும், மக்களாகவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது தான் கலர் பிளைண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நிறக்குருடு, அந்த நிறக்குருடு அப்படிங்கிறது இதுக்கு எலிஜிபிள் கிடையாது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இந்த ஃபீஸ் விஷயத்தில் நிறையா பேர் வந்து நிறைய தப்பு செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்சிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீ தான் கரெக்டாக. ஸோ அதனால் அவங்களுக்கு எத்தனை டைம் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிசி எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா
த்ரீ டைம் தான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு டூ இயராக த்ரீ இயராக நீங்கள் இப்போ இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பிசியாக இருக்கீங்க, கரெக்டாக பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க. இப்போ தான் இந்த வருஷம் தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிங்கன்னா, இந்த வருஷத்தில் நான் இன்னும் ஒரு எக்ஸாம் கூட எழுதலை, ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரெண்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எத்தனை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க, எத்தனை எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கணக்கு இல்லாமல் போயிடும், கரெக்டாக. ஆனால் நீங்கள் என்னென்ன எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஓடிஆரில் போய் உங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தாலே தெரியும். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் மூணு டைமுக்கு மேலே நாலாவது டைம் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களை வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் கிளியர் பண்ணாலும், நல்லா படித்து எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணாலும் ஃபைனலாக உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. அடுத்த ப்ராசஸ்லேருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசி கேண்டிடேட் மூணு டைம் தான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, மூணு டைமுக்கு மேலே நீங்கள் நாலாவது டைம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் நீங்கள் சிபி போகையில் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்கு டிஎன்பிசிக்கு அதிகாரம் இருக்குது. அதை தான் இங்கே நோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து 150 ருபீஸ் தான் நீங்கள் பே பண்ணணும், கரெக்டாக. எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம், இந்த 150 ருபீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ அது ஒரு டைமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலே ஃபீஸ் பே பண்ணிடுங்க, கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருந்தாலும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸம்ஷன் இல்லாமல் உங்களுக்கு அது டவுட்டாக இருக்குது, இருந்தாலும் எக்ஸம்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்கு டிஎன்பிசிக்கு அதிகாரம் இருக்குது. அந்த மாதிரி ஆயிருக்காங்க, கரெக்டாக. குரூப் டூலேலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலாவது டைம் அஞ்சாவது டைம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும், ஆஹா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிவி போய் ஃபைனல் ப்ராசஸ்லாம் ரிஜெக்ட் ஆனவங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், அத்தனை வருஷம் நீங்கள் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணி சிவி எல்லாம் நீங்கள் ஹாப்பியாக உள்ளே போகும்போது நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படி ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், கரெக்டாக. ஸோ அதனால் நான் என்னோடய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஃபீஸ் பே பண்ணிடுங்க, கரெக்டாக. 150 ருபீஸில் பெருசாக எதுவும் வாங்க போது கிடையாது, ஸோ அதை பே பண்ணிடுங்க, கரெக்டாக. சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி பேப்பர்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல பேப்பர் டூ அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல், கரெக்டாக. பேப்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் ஆல் த்ரீ போஸ்ட் இங்கே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஒன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, கரெக்டாக. பேப்பர் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் காமன். ஸோ அதே நேரத்தில் பேப்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸராக, அசிஸ்டன்ட் டேரக்டராக, ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் அது வந்து டிஃபர் ஆகும், கரெக்டாக. ஸோ அது எப்பப்போ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மே 20-21 ரெண்டு நாளுமே நடக்குது, அதையும் நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, கரெக்டாக. இப்போ நம்ம ஃபைனலாக அதே மாதிரி இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாம், கரெக்டாக, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிபிடி எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ண, சாரி, எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் சென்டர் ஃபார் எக்ஸாமினே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எங்கே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ 32 டிஸ்ட்ரிக்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹெட் குவார்டர். ஸோ நீங்கள் 32 டிஸ்ட்ரிக்ட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ அது உங்களோட சாய்ஸ், கரெக்டாக. ஒரு சில பேருக்கு என்னென்னா டவுட் இருக்கும், என்ன டவுட் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிறையா பேர் எக்ஸாம் படிக்கிறேன், நிறையா பேர் வந்து சென்னையில் தான் இருந்து படிப்பாங்க, கரெக்டாக. ஸோ அப்போ நான் சென்னையில் இருந்து படிக்கிறேன் அப்படின்னா, ஆனால் என்னோடய நேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியாக கூட இருக்கலாம், கரெக்டாக. அப்போ நான் திருநெல்வேலி இருந்துட்டு தென்காசியில் எக்ஸாம் எழுதலாம், சாரி, சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், சென்னையில் எக்ஸாம் எழுதலாமா, தாராளமாக எழுதலாம், ஒன்று அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக. ஏன்னா நீங்கள் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னவாக கூட இருக்கலாம், ஆனால் எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது எங்கே வேணாலும் போட்டு எங்கே வேணாலும் நீங்கள் எழுதலாம், உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் தான் எழுதணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, கரெக்டாக. ஸோ அப்புறமா நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது, அதை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பர்சன் ஸ்டடிடு தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிஎஸ்டிஎம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், கரெக்டாக. இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் தமிழ் மொழியை படிச்சிருப்பாங்க, காலேஜ் அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து மேபி இங்கிலீஷில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, கரெக்டாக. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படின்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறத உங்களை கிளைம் பண்ண முடியும், கரெக்டாக.
ஓகே. ஸோ அந்த டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு பேராகிராஃப், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஎன்பிசிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம் கரெக்டாக. ஸோ இந்த கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸும் இதில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் சிலபஸும் பார்த்துக்கலாம். சிலபஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த பேராகிராஃப் நோட்டிஃபிகேஷன் பேராகிராஃப் லாஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் படிக்கிற மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு கிடையாது, கரெக்டாக. ஸ்கோரிங் டெஸ்ட்டுனா தமிழ் எலிஜிபிலிட்டியும் இருக்குது, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி மட்டும்தான் ஒரு 37 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் பின்னாடி இருக்கிற பார்ட் மட்டும் படித்தாலே போதும், கரெக்டாக. ஸோ இது நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை, மினிமம் ஒரு 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே போதும் நான் கரெக்டாக, நீங்கள் ஈஸியாக இதை கிளியர் பண்ணிடலாம் கரெக்டாக. ஸோ அதே நேரத்தில் இது வந்து ரிசல்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அப்ராக்சிமேட்டாக எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க மே மந்த்து எக்ஸாம். ஸோ அதே மாதிரி ரிசல்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2023 கொடுத்துருக்காங்க. சிவி ஆகஸ்ட் 2023 கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங்கும் ஆகஸ்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே இதோட ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. சரி ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபைனலி நம்ம அன்அகாடமியில் ரெண்டு கேட்டகரி இருக்குது, கரெக்டாக. ஸோ எல்லாருமே அன்அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே நான் கேரண்டி கொடுக்குறேங்க உங்களுக்கு, கரெக்டாக. இல்லை ஒரு ஓப்பன் சேலஞ்சே கொடுக்குறேன், அன்அகாடமி கொடுக்குற அமௌண்ட்டு மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் வேணாலும் இதே அமௌண்ட்டுக்கு 6 கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கேன், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இந்த குரூப் 4 கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, கரெக்டாக. ஸோ குரூப் 4 சிலபஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அன்அகாடமியோட ஃபார்மெட்டில் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த குரூப் 4 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வெறும் 999 ரூபாய்க்கும் 6 கோர்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி டிஎன்பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வனம் அப்படிங்கிற ஏசிஎஃப் பேட்ஜு January 13 ஸ்டார்ட் ஆகுது. இதில் இந்த 3 கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ் வந்து வெறும் 4,050 ரூபாய்க்கு 4,500 ரூபா ஒரிஜினல் ரேட்டு. என்னோடய ரெஃபரல் கோடான பூபதி 10 லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4,050 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க, கரெக்டாக. இன்னும் அதே மாதிரி இந்த திலங்கம் அப்படிங்கிற குரூப் 1 பேட்ச் பார்த்தீங்கன்னா 6 கோர்ஸ், கரெக்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபீஸ். இது என்னோடய ரெஃபரல் கோடான பூபதி 10 லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா 7,200 ரூபாயாக இருக்கும், கரெக்டாக. ஸோ இந்த 7,200 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் மாதிரி நீங்கள் இப்போது ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 2 மெயின்ஸுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பேட்ச் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். மார்னிங் பேட்ச்னா மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச்னா ஈவினிங் பேட்ச் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். பட் அன்னைக்கிடமை பொறுத்தல அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ 7,200 ரூபா பே பண்ணி 6 கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 6 எத்தனை பேட்ச் மெயின்ஸ் கொண்டு வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும், ப்ரிலிம்ஸ் கொண்டு வந்தாலும் அட்டன் பண்ணிக்க முடியும், கரெக்டாக. எந்த பேட்ச் எப்போ கொண்டு வந்தாலும் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி அன்அகாடமி லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும், கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 199 இதுலேயும் நம்ம ரெஃபரல் கூடனா பூபதி 10 லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கூட யூஸ் பண்ணி இதுலேயும் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்க முடியும், கரெக்டாக. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது, உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் அன்அகாடமி எப்போதுமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே நம்ம ரெஃபரல் கூடனா பூபதி 10 லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கூட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, கரெக்டாக. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ, நன்றிங்க.